अस्मद्गुरुभ्यो नमः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा दशगं येल्ल हिरण्य गर्भ उत्पत्तियै पत्ति सोल्रा अदु एन्न अप्पडिना ब्रह्मदेवरिन तवमुं वैकुंठ दर्शनवुं अळगा वर्णिच्चिरुक्का ஆறாமத்த தசகத்திலேயே பார்த்தோம் உலகங்கள்ல உலகங்களா பகவான் உருவம் எடுத்தார் அப்படின்னு. இப்ப வந்து விஷ்ணு பகவான் பிரம்மாவை படைக்கிறார். சத்திய லோகத்துல 14 லோகத்தையும் உருவாக்கினார். விஷ்ணுவுடைய நாபியிலேருந்து ஒரு தாமரை வரதான். அந்த தாமரையிலேருந்து பிரம்மா தோன்றினார். அதுக்கப்புறம் பிரம்மாவுக்கு சிருஷ்டி பண்ற தொழில் கொடுக்கிறாராம் பகவான். ஆனா பிரம்மாவுக்கு இந்த சிருஷ்டி பண்ணக்கூடிய அறிவு வந்து இருக்கலையா? எவ்வளோ முயற்சி பண்ணாலும் எப்படி சிருஷ்டி பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஞானம் பெற முடியலையாம். அதனால் தபசு பண்ணுற தப தப அப்படின்னு கேட்கறது அஸ்வீர் தபசு பண்ணுறாராம். தபசு பண்ணி பிரம்மா வந்து பல வருஷங்கள் தபசு பண்ணினார். மேலும் சித்தி அடையலை. தப்ப தப்ப அப்படின்னு அஸ்ரீரி கேட்கறது இந்த சத்தம் எங்கேந்து வருது அப்படின்னு தேடி பார்க்கிறார். ஆனா கண்டுபிடிக்கவே முடியலை. அப்புறம் திருப்பி 1000 தேவ வருஷம் தபசு பண்றாராம். தவம் பண்ணிட்டு இருக்கிறத அவருக்கு பகவான் அந்த வைகுண்டலோக தர்சனம் கொடுக்கிறார். அப்ப வந்து பிரம்மா பார்க்கிறார், எல்லாங்கையும் பார்க்கிறார். உலகமே ஜலத்துக்குள்ளதான் இருக்கு. இப்ப வந்து பிரம்மாவும் விஷ்ணுவும் மட்டும்தான் வெளியில தென்படுறார்கள். பாக்கி எல்லாரும் ஜலத்துக்குள்ள முங்கி இருக்கு. அப்போ வைகுண்ட வர்ணனை சொல்றார் இங்க நாராயண பட்டதிரி. எப்படி இருக்காம் வைகுண்டம்? வைகுண்டம் என்கிற இடத்துல மாயை இல்லையாம், துன்பம் இல்லையாம், கோபம் இல்லையாம், அறியாய்மை இல்லையாம். அப்பேற்பட்ட ஒரு நல்ல இடம். அங்க இருக்கிறவாளுக்கு எல்லாருக்குமே சதுர்புஜ் 4 கைகள் இருக்குமா. அப்புறம் பிரம்மாவுக்கு மகாவிஷ்ணுவுடைய தர்சனம் கிடைக்கிறது. எப்படி பகவான் இருக்கார் அப்படின்னு மகாவிஷ்ணுவுடைய வர்ணனை சொல்றார். ரத்னமயமான இருக்கையிலிருந்து அமர்ந்திருக்காராம். சூரிய கோடி பிரகாசமான ஒளி வீசக்கூடிய கிரீடம், ஸ்ரீவச்சம் மழுகு மருக வைத்துக்கொண்டு, மேலும் கௌஸ்தபமணி, சங்கு, சக்கரம், கதை எல்லாம் வச்சுருக்காராம் பகவான் அப்படின்னு விஷ்ணு ரூபம் வர்ணிக்கிறார். இத்தகையான அந்த ரூபம், அப்பேற்பட்ட ரூபம் குருவாயிருப்பா நீதானே. அப்படி பிரம்மாவுக்கு அறிவை கொடுத்தவர் நீங்க தானே. அப்பேற்பட்ட பகவானை இப்படி உலகம் தோன்றினது என்று குருவாயிரப்பா என்னுடைய வியாதியிலேந்து காப்பாத்து அப்படின்னு வேண்டிக்கிறார். அந்த தசகத்தை குருவாயிரப்பன்ட்ட சமர்ப்பணம் பண்றார். மேலும் தசகம் 8 பிரளய வர்ணனம் சொல்லப்படுறது. அது என்ன? இப்படி மகா பிரளயத்தோட முடிவுல முதல்ல பிரம்ம கல்பத்திலேந்து விஷ்ணுட்டேந்து பிறந்தாராம் பிரம்மா. பிரம்ம கல்பத்துல விஷ்ணுட்டேந்து பிறந்தாராம் பிரம்மா. பகவான்கிட்டேந்து சதுர் வேதங்களும் படித்து பூர்வ கல்பத்துல எப்படி இருந்ததோ அதேபடி இந்த கல்பத்திலையும் சிருஷ்டி பண்ணார். அப்படி அப்பேற்பட்ட அந்த ராத்திரி அப்படிங்கிறது நைமித்திக பிரளயம். அப்படி பிரம்மாவுக்கு ஒரு ராத்திரி, அதாவது ஆத்ய பிரம்ம கல்பம் அப்படின்னா பிரம்மாவுடைய ஜென்மா எடுத்த நாள். கல்பம் அப்படின்னா பிரம்மாவுடைய ஒரு நாள். ஒரு நாள் அப்படின்னா 2000 சதுர்யுகம் பிரம்மாவுக்கு ஒரு நாள். ஏன் நைமித்திக பிரளயம் அப்படின்னு அந்த ராத்திரியை கூப்பிடுறா அப்படின்னா பிரம்மாவுடைய தூக்கம் அப்படிங்கிறது 1000 சதுர்யுகம் தைரியம் இருக்கக்கூட ஒரு காலமாக்கும். அப்பேற்பட்ட அந்த 2 கல்பத்துல ஆத்தியத்தை அந்த ஒரு கல்பம் முடிந்து அடுத்த கல்பம் அடுத்த தொடங்குற அந்த ஒரு நாள் அப்படிங்கிற அந்த முடிய முடியற நாளை அந்த ராத்திரியை
நைமித்திக பிரளயம் என்று கூறுவார்கள். அப்படி நைமித்திக பிரளயம் என்று கூப்பிடுறது, அப்படி சிருஷ்டி பண்றாராம் பிரம்மா. இந்த பிரம்மாவுடைய ஆயுசோட பகுதியானதும் பாதியானதும் 50 வருஷங்கள், அதாவது 100 வருஷம் வைத்துக்கொள்ளணும். அதுல 50 வருஷம் தானே பகுதி அந்த ஒரு பரார்த்தம் அப்படிங்கிறது. அப்போ அந்த பிரம்மா அந்த 50 வயசு இல்லைன்னா 50 பிரம்ம வருஷங்கள் ஆனதும் அந்த ராத்திரி பகவானுடைய லீலைகளை நான் வர்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பச்சா தினா அவதரணே சபவத் விலாசான், அந்த பகவானுடைய விலாசங்களை நான் வர்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 5வது ஸ்லோகத்திலேருந்து தொடங்குறா. தினாவசானேத சரோஜயோனிஹி சுஷுப்தி காமஸ்துவை சன்லில்யேன் ஜகந்தி ஜடரம் ஜடரம் சமீயுகு தேதமே கார்ணவமாச விஸ்வம். பிரம்மா வந்து பகவான்ல லயிச்சு நித்ரை அடைந்தார். அப்போ பிரம்மாவே லயிச்சு நித்ரை அடையத்த பிரம்ம சிருஷ்டங்களான எல்லா சராச்சரங்களும் நித்ரை அடைவாளே. அவ எங்க இருந்தாளாமாம்? பகவானுடைய, பகவானே உங்களுடைய உதர தேசத்துல தானே இருந்தா, உதரத்துல தானே அவள் எல்லாரையும் வச்சுட்டேன், பகவானுடைய குஷியில தானே வச்சுட்டேன். எல்லா சராச்சரங்களும் பகவானுடைய உதரத்துல மயங்கினார்கள். அப்படி பிரபஞ்சம் பூரா ஜலம் ஆயிற்றன. பகவானும் யோக நித்ரையில இருக்கிறார். அப்போ யோக நித்ரைக்கு போறதுக்கு முன்னால காலம் என்கிற சக்திட்ட சொல்லறார், சதுர்யுக சகஸ்ரலட்சமான ராத்திரியுடைய முடிவுல என்னை எழுப்பு அப்படின்னு காலத்திட்ட சொல்லி யோக நித்ரை அடைந்தார் பகவான். இப்படி பகவான் இந்த 1000 சதுர்யுக காலம் அப்படியே போச்சு. முதல்ல காலம் உணர்ந்துதான், துவயா பிரசுப்தம் பரிசுப்த சக்தி பிரஜேன தத்ர அகில ஜீவதாம்னா. முதல்ல கிலாதோ காலம் காலாக்கிய சக்தி, பிரளயம் முடிவுல காலம் என்கிற சக்தி தான் விழுந்துதான். மேலும் பிரபோதையே எத்தியாதிஷதா கிலாதோ பகவானை எழுப்பினார். பகவான் எழுந்தார். பகவான் எழுந்ததும் தன்னுடைய பிரபஞ்சமே தன்னுடைய உதரத்துல எல்லாம் வைத்தார். அந்த பிரபஞ்சத்தை பார்த்து ஒரு கருணா கடாட்சத்தோட கடாட்சித்தார், கருணையோட கடாட்சித்தாராம். அப்ப என்னாச்சா, சதுர்யுகானாம் சஹஸ்ரமேவம் த்வயி பிரசுப்தே புனரத்விதீயே. பகவானுடைய உதரத்திலேருந்து ஒரு தாமரப்பூ அப்படியே வந்துதாம், பத்மம். தாமரப்பூ பகவானுடைய நாபியிலேருந்து வந்தது. அந்த தாமரப்பூ என்ன பண்ணிட்டான், ரொம்ப அந்தகாரமா இருந்த இருட்டா இருந்த அந்த பிரபஞ்சத்தை ஒளி வீசித்து அந்த தாமர புஷ்பம். அந்த பத்மத்திலேந்து ஆறு வந்தார் பிரம்மா, பிரத்யக்ஷமானார். பகவானுடைய கருணை இதெல்லாம். அப்பேற்பட்ட விஸ்வகாரண தூதனான குருவாயிருப்பா மகாவிஷ்ணு. இப்படி பிரம்மாவை பிரளயம் முடிந்து சிருஷ்டி பண்ண வைத்தது நீங்க தானே. அப்பேற்பட்ட மகாத்மியுடைய குருவாயிருப்பா பகவானே, என்னுடைய வியாதியிலேந்து என்ன காப்பாத்து அப்படின்னு அந்த பிரளய வர்ணனைய பகவான் குருவாயிருப்பன் சமர்ப்பிக்கிறார். மேலும் தசகம் 9ல சிருஷ்டி வர்ணனை, பிரம்மா வந்து பிறந்தார் அப்படின்னு பார்த்தோமே, அது கழிஞ்சு என்னெல்லாம் சிருஷ்டி பண்றார் எப்படி அப்படிங்கறது அழகா இந்த தசகத்துல சொல்றார். ஸ்தித கமலோத்பவ தவஹி நாபி பங்கே குஹே குதஸ்விதிதமம் புதௌ உதிதமித்யநாலோகயன் ததீக்ஷண குதூஹலாத் பிரதிதிஷம் விவ்ருத்தானனஹ சதுர்வதனதாமகாத் விகசதஷ்ட திருஷ்ட்யம் புஜாம். பிரம்மா பிறந்தார், ஆனா அந்த தாமரை எங்கேந்து வருது என்று இப்படி நம்ம எப்படி உருவானோம் அப்படின்னெல்லாம் பார்க்கிறார். 4 திசையும் பார்க்கிறார், தெரிஞ்சுக்க முடியலையாம் பிரம்மதேவருக்கு. இதை கண்டுபிடிக்க அவர் 100 தேவ வருஷம் தபஸ் பண்ணினாராம். இதுக்கப்புறம் ஆதிசேஷன் மேல படுத்திருக்கிற பகவானுடைய தர்சனம் கிடைச்சது பிரம்மதேவருக்கு. ஆனந்தம் அடைஞ்சார்.
பகவானை பார்த்தது. கிரீட்டமகுட்டோல்லசற்கடகஹாரகேயூரயுக்மணிஸ்புரிதமேகலம் சுபரிவீதபீதாம்பரம் கலாய குசுமப்ரபம் கலதலோல்லசற்கௌஸ்துபம் வபுஸ்ததை பாவயே கமலஜன்மனே தர்ஷிதம். அந்த பிரம்மாபாத விஷ்ணுவே விஷ்ணுவை வர்ணிக்கிறார் அந்த ஸ்லோகத்துல. கிரீட்டமகுட்டோல்லச தங்க கிரீடம் போட்டுருக்கார், தங்க வளையலை போட்டுருக்காராம், பீதாம்பரதாரியா இருக்காராம், நீலமேக வர்ணனா நீலமேக சியாமணனா இருக்கார், கலைய புஷ்பம் போல தோல் வளைகளை போட்டுருக்கார், மண்மேகலையை போட்டுருக்கார், முத்துமாலையை போட்டுருக்கார், கழுத்துல அழகா ஜொலிக்க கூடின மாலைகள் எல்லாம் போட்டுருக்கார், வனமாலையை போட்டுருக்கார், இப்படி தக தக தகான ஜொலிக்கிறாராம். வபுஸ்ததைபாவயே கமல ஜன்மனே தர்ஷிதம், கமலத்திலேந்து பிறப்பிடுத்த அந்த பிரம்மதேவர் இந்த அழகான ரூபத்தை பார்த்தார். இந்த காட்சி பிரம்மாவே பிரமிக்க வச்சுடுத்தான். அதுக்கப்புறம் பிரம்மா மகாவிஷ்ணுட்ட கேட்கிறார், என்ன கேட்டார், ஸ்ருதி பிரகர தர்ஷித பிரச்சுர வைபவ ஸ்ரீபதே ஹரே ஜெய ஜெய பிரபோ பதமுபைஷி திஷ்டியாதிருஷோ குருஷ்வ தியமாஷு மே புவன நிர்மிதௌ கர்மடாம் இதி த்ருஹிண வர்ணித ஸ்வகுண பிரம்மிமா பாகிமா. ஜெய ஜெய பிரபோ, வானே ஜெயிக்கட்டும் நீங்கள், உலகங்கள்ல படைக்க கூடின திறமையும் எனக்கு அறிவையும் கொடுங்கோ என்று பிரார்த்தனை பண்ணினார். அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு சொன்னாராம், நீ வந்து தபஸ் பண்ணு அப்படின்னு மகாவிஷ்ணுடைய வாயிலேந்து கேட்கவும் அதேபடி 100 வருஷம் தபஸ் பண்றார். அதுக்கப்புறம் பகவான் பிரம்மாவுக்கு சக்தி கொடுக்கிறார், படைக்கிறதுக்குண்டான வரம் கொடுக்கிறார். முதல்ல பிரம்மா 3 உலகங்களை படைத்தார், உயிரினங்களை படைத்தார், 14 உலகங்களை படைத்தார். இப்படி பிரம்மாவுக்கு சிருஷ்டி பண்ணக்கூடிய சக்தி கொடுத்த குருவாயிருப்பா. குருவாயிருப்பா என்னை காப்பாத்து என்று அந்த சிருஷ்டி வர்ணனையை பூர்த்தி பண்றார். மேலும் சிருஷ்டி பிரகாரங்கள் என்னெல்லாம் சிருஷ்டி பேதங்கள் அப்படின்னு அழகா சொல்லிட்டு வரார். வைகுண்டவர்தித வைகுண்டபதியே விஷ்ணு, உங்களுடைய சக்தியினால உங்களுடைய அனுகிரகத்தினால பிரம்மதேவர் ஜீவராசிகளை படைத்தார், மனித இனங்களை படைத்தார், மரங்களை படைத்தார், செடிகொடிகளை படைத்தார் படைத்தார், நடமாடுவைகளை படைத்தார், விளையக்கூடிய தாவரங்களை படைத்தார், யக்ஷகிண்ணர்களை படைத்தார், தேவர்களை படைத்தார், அவாவா கர்மா கேதா மாதிரி எல்லாரையும் படைத்தார் பிரம்மா. அதுக்கப்புறம் என்னாச்சு, 5 குணங்களை படைக்கிறார். மித்யாகிரஹாஸ்மிமதி ராக விகோப பீதி அஜ்ஞான விருத்தி நிதி பஞ்சவிதாம் சசிருஷ்டுவா, அஜ்ஞானமாக கூடின பஞ்சவிதாம் 5 குணங்களை படைக்கிறார். என்னெல்லாம், நித்திய ஆசை, அகங்காரம், ராகம், விகோபம், பயம், பீதி அப்படிங்கிற 5 குணங்களை படைக்கிறார். இந்த படைச்சதுக்கு அப்புறம்தான் புரியறது பிரம்மாவுக்கு இதெல்லாம் அஜ்ஞானத்துல வந்தது, ஒரு நெகட்டிவ் குணங்களாக்கும் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டார். மேலும் பகவான் விஷ்ணுட்ட வேண்டிக்கிறார், சித்தி பெற்று 4 சனகாதிகளை படைக்கிறார். அவர் ஆரெல்லாம், சனகர், சனகாதியர், சனந்தனம், சனத்குமாரன் என்று 4 புத்திரர்களை படைத்தார் பிரம்மதேவர். அப்புறம் அந்த 4 பேருகிட்ட சிருஷ்டி பொறுப்பை கொடுத்தார். ஆனா இந்த சனகாதியர்களுக்கு பகவத் விஷயங்கள்ல ரொம்ப ஈடுபாடு இருக்கிறதுனால இந்த சிருஷ்டிக்கு விருப்பத்தை காட்டலையாம். பகவானே தஞ்சம் என்று போயிட்டானாம். அப்ப பிரம்மாக்கு ரொம்ப கோபம் வந்தது. கோபம் வந்ததோ இல்லையோ, புரூ மத்தியத்திலேருந்து ருத்ரனை படைத்து விட்டார்.
ருத்ரனுக்கு 11 பேர் உருவங்கள் விருப்பமான மனைவிகள் கொடுக்கிறார், இடங்களை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் ருத்ரங்கிட்ட சிருஷ்டி பண்ண சொல்றார். ஆனா ருத்ரனுடைய சிருஷ்டி ரொம்ப பயங்கரமா இருந்துதான். அதை பார்த்து பிரம்மாவே பயந்து போறார். அதனால பிரம்மா ருத்ரன்கிட்ட போய் சொன்னாராம், நீ போய் தபசு பண்ணு என்று. ருத்ரனும் தபசு பண்ண போயிடுறார். அதுக்கப்புறம் பிரம்மாவுடைய உடல்லேருந்து முனிவர்கள் பிறவி எடுக்கிறார். மரீச்சி, அத்ரி, அங்கிரசு, கிரது, புலகர், புலஸ்தியன் போன்ற முனிவர்கள் எல்லாம் ஜென்மா எடுக்கலா பிரம்மாவுடைய உடல்லேருந்து. மேலும் சரஸ்வதி தேவியை படைக்கிறார். அந்த சரஸ்வதி தேவி மேல ஒரு ஆசை வருது. அப்போ சனகரும் தட்சணும் தன்னுடைய தந்தையான பிரம்மதேவரை சொல்லி புரிய வைக்கிறார். அதுக்கப்புறம் பிரம்மா வேதம் புராணங்கள் எல்லாம் படைக்கிறாராம். திருப்பியும் தபஸ் பண்றார். தபஸ் பண்ணி ஞானம் அதிகரிச்சிருது. அப்போ அவருடைய உடலை ரெண்டு பாகமா பிரித்து அதிலேந்து ஆணையும் பெண்ணையும் படைக்கிறார். அந்த யாரு ஆண்? முதல் ஆண் அப்படின்னா சுவயம்புவனு, முதல் பெண் அப்படின்னா சதரூபை. இவா ரெண்டு இந்த தம்பதிகள்லேருந்து பிரஜைகள் விருத்தியாச்சு. இப்படியெல்லாம் பண்ண வச்ச குருவாயிரப்பா என்னுடைய வியாதியிலேருந்து என்னை காப்பாத்து அப்படின்னு அந்த 10வது தசகம் சிருஷ்டி பிரகாரங்களை குருவாயிரப்பன்ட்ட சமர்ப்பிக்கிறார். நாராயணாகில குரு பகவன் நமஸ்தே.